காத்திருந்தது. நான் நிதிரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். உன்னத பாட்டு 5:2. விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அத்தகைய ஜபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஆத்மாவிலே ஒரு விழிப்புணர்வை தருவார். உங்கள் உணர்வுகள் எல்லாம் ஜெபிக்க வேண்டுமே, ஜெபிக்க வேண்டுமே என்ற ஜெபபாரம் கொண்டிருக்க வேண்டும். குடும்பத்தில் சில தவறான காரியங்களை பார்க்கும் போது, சில வேதனையான காரியங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது கர்த்துடைய பாதத்தில் ஜெபிப்பதற்கு தீவிரமாய் ஓடி செல்ல வேண்டும். இருதயத்தை கர்த்துடைய பாதத்தில் ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொட்டால் சிணுங்கி செடியை பாருங்கள், அது எவ்வளவு உணர்வுள்ளதாய் இருக்கிறது. லேசாக விரல் பட்ட உடனே அது சுருங்கி மூடிக்கொள்கிறது. அது போல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உணர்வுள்ள ஜெப ஜீவியம் இருந்தது. ஆகவே உசியா ராஜா மரித்தவுடன் நேரே ஆலயத்திற்கு போய் ஜெபம் பண்ணி கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்தார். இதனால் அவருக்கு பரலோக தரிசனம் கிடைத்தது. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னால் இரவெல்லாம் தூங்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. மனுஷருக்கு தூக்கம் அவசியம். நாளெல்லாம் உழைத்துவிட்டு வரும் மனுஷன் தூங்கி இளைப்பாறவே கர்த்தர் இரவை உண்டாக்கினார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நிதிரை அளிக்கிறார். ஆனாலும் உங்கள் ஆன்மாவிலே விழிப்புணர்வு தேவை. நான் நிதிரை பண்ணினேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருந்தது என்கிற அனுபவம் தேவை. ஆன்மாவிலே விழிப்புணர்வு இருந்தால்தான் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்க முடியும். அவர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ சில வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் தர விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உங்களுடைய ஆவியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும். நீங்கள் தூங்கும் போது மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சதி செய்யக்கூடும். மந்திரவாதிகளிடம் சென்று சூனியம் போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடும். அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவருக்கு தெரியும். அவர் உறங்காத கண்களை உடையவர். அவர் உங்களுடைய ஆவியிலே ஒரு விழிப்புணர்வை கொடுத்து எழும்பி ஜெபிக்க ஒரு பாரத்தை கொடுப்பார். அந்த நேரம் நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறித்து சாத்தானின் சதி ஆலோசனைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நேசரின் சத்தத்தை கேட்கும்படி உங்களுடைய செவிகளில் விழிப்புணர்வு தேவை. படுக்கைக்கு செல்லும் முன் ஜெபித்துவிட்டு கர்த்துடைய மெல்லிய சத்தத்திற்காக காத்திருப்பது ஒரு உன்னதமான அனுபவமாக. அவ்வாறு விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:5-6.